ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து ஃபேமிலியோட எங்கே போனோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் உள்ள பொகோலாண்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாண்டிச்சேரியில் உள்ள பொகோலாண்டுக்கு வந்து போயிருக்கோம். ஸோ அதை தான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்கள்லாம் செம வைப்பில் காலையிலேயே ஒரு 6 மணி இருக்கும், 6 மணிக்கு கிளம்பணும், செம வைப்பு பசங்கள்லாம். பசங்கள்லாம் காலையிலேயே செம கத்த செம டான்ஸு, சூப்பராக கிளம்பிட்டோம். உண்மையிலேயே கிளைமேட் வந்து அன்றைக்கி வந்து மழை பெஞ்சுது நைட்டு. ஸோ நாங்கள் வந்து காலையில் மழை வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் கிளைமேட் வந்து வெயிலும் இல்லை மழையும் இல்லை, நல்லா மேகம் நல்லா மூட்டமாக சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் அன்றைக்கி. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளம்ப வேணாம்னு நினச்சோம், ஆனால் கிளம்பிட்டோம். ஸோ பசங்களாம் செம வைப்பு செம டான்ஸுங்க. நாங்கள் கூட இன்னும் இப்பயும் ஆரம்பிச்சிங்க போகலாண்டெலாம் போய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் பசங்க கேட்கவே இல்லை, செம ஆட்டம் எல்லாம் சேர்ந்து. ஸோ டான்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு 10 மணி கிட்டத்தட்ட கடலூர் போயிட்டோம். ஸோ கடலூர் போனதுக்கப்புறம் மழை பெஞ்சது கொஞ்சம் லைட்டாக, சரி அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு, சரி ஓகேன்ட்டு நாங்கள் வந்து கோயிலில் உட்காந்து காலை சாப்பாடை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து இட்லி காரச்சட்னி பொடி இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் எல்லாருக்குமே. ஸோ எல்லாேருக்கும் வந்து எங்கள் பெரியத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் அங்கே கோயிலில் உட்காந்து அழகாக பேப்பர் பிளேட்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம், இட்லி பொடி சட்னி இதெல்லாம் வச்சு சூப்பராக காலை டிஃபனை வந்து முடிச்சிட்டோம். ஸோ மதியத்துக்குமே நாங்கள் வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ பசங்களெல்லாம் இறக்கிட்டு ஹோட்டல்லாம் போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் எல்லோரும் இந்த மழையில் வந்து நல்லா சூப்பராக உட்காந்து சாப்பிட்டது வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. இட்லி சட்னி எல்லாமே சூப்பராக அத்தை வந்து சூப்பராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எல்லாருக்குமே. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். ஒரு 1/2 hourலலாம் நாங்கள் வந்து போகலாம் ரீச்.
Pondicherry, Pogoland. பசங்க வந்து இந்த பாண்டிச்சேரி வந்ததுக்கு அப்புறமா போகலான் போறோம்னு சொன்னோடயும் போகலான் போகலான்ட்டு வேன்ல செம சவுண்டு. பக்கத்துல போறவங்க எல்லாருமே, பஸ்ல போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே எங்க வேனையே பார்த்துட்டே போறாங்க. பசங்க சொன்னாலும் கேட்கவே இல்லை. ஸோ அவ்வளோ வைபோட. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணும்போது நமக்கு வந்து மயிலாடுதுறையிலேருந்து பாண்டிச்சேரி டிராவல் பண்ணிட்டு வர டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமாக தெரியவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு செம ஜாலியாக எல்லாருமே ஒருத்தவங்களும் என்ஜாய் பண்ணி டான்ஸ்லாம் ஆடிட்டு பாட்டுலாம் பாடிட்டு வந்தது வந்து அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கையில் வந்து அந்த பேண்ட் கட்டி விட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ட்ரி விட்டுட்டாங்க. ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க போகோலேண்ட். நானுமே ஃபஸ்ட் டைமாக இந்த போகோலேண்டுக்கு வந்து போகிறோம். ஸோ நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவோட தங்கச்சி பொண்ணுங்க, ஸோ நாங்கள் எங்கள் அத்தை பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பண்ணுவோன்னா டிவியில் வந்து முன்னாடி ஒரு, நான் எப்போ சொல்கிறேன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ வந்து டிவியில் வந்து பிளாக் தண்டர்னு இந்த லீவ் விட்டதுக்கப்புறம் ஊட்டி மேட்டுப்பாளையம் சொல்லிட்டு விளம்பரம் போடுவாங்க. ஸோ அப்பையிலேருந்து எங்கள் அத்தை பொண்ணு பெரிய கசின்னு இருக்காங்க இல்லையா, நான் சொல்லுவேனே எங்கள் தலைவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து போகலான் போகணும் போகலான் போகணும்னு. ஸோ அப்பையிலேருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆசை, சரி நம்ம ஒரு நாள் தடவையாச்சு எல்லோரும் சேர்ந்து போகலான் போகணும் அப்படின்ட்டு ஒரு 20 வருஷ கனவுனே சொல்லலாம். ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த போகலானில் வந்து எல்லோரும் சேர்ந்து போயிருக்கோம். நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா வீட்டில் வந்து அந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க, ஊட்டி மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்போம் எவ்வளோங்க டிக்கெட், என்ட்ரி டிக்கெட்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்து 400 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போயும் அவங்க சொல்லிட்டு இருந்தோம் 400 ரூபா பரவாயில்ல, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோமா, எங்களுக்கு எதுவுமே வேணாம், சாப்பாடு கூட வேணாம், எங்களை போகும் எங்களை வந்து பிளாக் தண்டர் கூட்டிருப்போங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து கேட்டுட்ருப்போம். எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே இந்த லீவுக்கு போகலாம் அடுத்த லீவுக்கு போகலான்ட்டு அப்படியே எங்கள் காலம் ஓடிடுச்சு. ஸோ இப்போ எங்கள் பசங்களை எல்லாருக்குமே மேரேஜ் ஆகி எல்லாருக்குமே பசங்க இருக்கா. ஸோ எங்க பசங்க எல்லாரையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தது வந்து உண்மையிலே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ எங்களோட கனவும் இப்போதான் ஒரு 20 வருஷம் சேர்ந்து தான் நிறைவேறிக்குன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இது மாதிரி பிளாக் தண்டருக்குலாம் போக ஆசைப்பட்டிருக்கீங்களா, இல்லை வேற எந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, அது எப்போ இது வரைக்கும் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனே வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பசங்கள்லாம் பாருங்கள், பசங்க இந்த ஸ்லைடில் வர்றது வந்து நம்ம பசங்க தான். ஸோ பசங்கள்லாம் பயப்படவே இல்லைங்க, செம ஜாலியாக வந்து ஸ்லைடில் வந்து வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அப்புறம் வந்து பலூனில் வந்து இந்த ஸ்லைடில் போகிறது அதிலலாம் கூட நானும் கூட ட்ரை பண்ணேன், எனக்கு பீதி கிளம்பிடுச்சு அப்படியே, ஆஹா என்ன தப்பு பண்ணிட்டோம்டா நம்ம வந்திருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே வந்து இதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 500 எல்லாருக்குமே, சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் அடல்ட்ஸாக இருந்தாலும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 20 வருஷ கனவு போகலான்னு போகணும்னு இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு தீம் பார்க்கு அந்த மாரி வாட்டர் கேம்ஸ் உள்ள இதுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு வரும். பாய்.